அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு தேதி 28/9/2022. குவைத்தில் ஒரு இந்திய நாட்டவரையும் பெதுன் குவைத்தையும் போதைப்பொருள் தடுப்பு போலீஸார் வந்து கைது பண்ணுறாங்க. என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்திய நாட்டவர் வந்து சால்மி ஏரியாவில் போதைப்பொருள் விற்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரகசிய தகவல் கிடைக்கிது. அதனால் சால்மியால் வந்து அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை வந்து கண்காணிச்சிட்டே இருக்காங்க. கையும் குளமாட்டு ஒரு நேரத்தில் போய் அவரை போய் பிடிக்கிறாங்க. அப்போ அவர் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, 1/2 கிலோ மேத்துங்கிற போதைப்பொருள், அப்புறம் வந்து 1/2 கிலோ கஞ்சா பிசினையும் சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு விற்கிறதுக்காண்டி வச்சுருக்காரு. அதனால் அவளத்தையும் பறிமுதல் பண்ணி அவரையும் கைது பண்ணுறாங்க. அந்த பெதுன் குவைத்தையும் கைது பண்ணி அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் வந்து புது சர்வீஸ் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதன்படி குவைத்தூரில் இருக்க புதுசாக தொழிலாளர்கள் வருவாங்களோ அவங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட் இருக்கும். வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேற்கொண்டு மிச்ச ஸ்டாம்பிங் அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம், ஐக்காம் அடிக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே வெளியில் ஓடி போயிறாங்க. கஃபில் விட்டு ஓடி போயிடுறாங்கன்னா அந்த கஃபில் என்ன பண்ணலான்னா, அந்த பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவர் வெப்சைட் வந்து அஸ்கல்னு சொல்லிட்டு இருக்கு, அதில் போய் வந்து அவருடைய லைசன்ஸ், அப்புறம் தொழிலாளர் பேர், என்ன வேலைக்கு வந்திருக்கு அந்த டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டு பதிவு பண்ணிட்டேன்னா, பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவரில் வந்து 1 வாரத்துக்குள்ளே அந்த தொழிலாளருடைய ஒர்க் பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன செய்தி வெளியிட்டிருந்தாங்கன்னா, அந்த தொழிலாளர் வந்து 2 மாதத்துக்குள்ளே பப்ளிக் அத்தாரிட்டி மேன் பவரை வந்து அணுகி என்ன ரீசன், எதுக்காண்டி ஓடி போன, என்ன பிரச்சனைங்கிறத வந்து சொல்லணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் அந்த ஃபைலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு வந்து மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த தொழிலாளி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லாம் தேடுவாங்க, தேடி பிடிச்சி நாடு கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னதாக வந்து செய்தி வந்துருந்துச்சு. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்தியாவுக்கு. இந்தியாவுக்கு ஒரு தினாருக்கு 262.46 ரூபா, ஸ்ரீலங்கா 1150.35 ரூபா. குவைத்தில் பருவகால குளிர்கால தடுப்பூசி போட்டதாக நேற்று தகவல் சொல்லியிருந்தேன். அதில் கூடுதல் தகவலாக என்னென்னா, அந்த லிங்கை வந்து உங்களுக்கு கமெண்டில் பதிஞ்சிருக்கு. அந்த லிங்கில் போய் நீங்கள் உங்களுடைய ஐடி நம்பரு, அதுக்கப்புறம் பின்பக்கம் இருக்கிற சீரியல் நம்பரு கொடுத்துட்டு, அப்புறம் வந்து எந்த கிளினிக் உங்களுக்கு தேவை அந்த கிளினிக் செல் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கை. ஏன்னா குவைத்தில் மொத்தம் 46 ஹெல்த் சென்டரில் வந்து தடுப்பூசி போடுறாங்க. செல் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பரையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் டேட்டு, அதுக்கப்புறம் டைம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோடு வரும், அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டைம் என்ன டேட்டு கொடுத்தீங்க, அந்த டயத்தில் நீங்கள் அந்த கிளினிக் போனீங்கன்னா அங்கே போய் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காமிங்க. காமிச்சு 2 தடுப்பூசி போடுறாங்க, ஒன்று வந்து ஃப்ளூ காய்ச்சலுக்கு உண்டானது, இன்னொன்று வந்து சளி சம்மந்தப்பட்ட நெஞ்சு சளி பிடிக்கிறாங்க அந்த சம்மந்தப்பட்ட தடுப்பூசி போடுறதா சொல்கிறாங்க. 2 தடுப்பூசியும் 2 கையிலையும் ஒரே நேரத்தில் போட்டுக்க முடியும் என்றது தகவலாக பதிஞ்சுக்கிறாங்க. ஹவாலியில் வந்து அல் உத்மான் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதோடைய ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பில்டிங்கை கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை இடிக்க போகிறோம், இடிச்சுட்டு புது பில்டிங் கட்ட போகிறோம். புது பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 2 பேஸ்மெண்ட்டு 26 ஃப்ளோர் வச்சு கட்ட போதாக அறிவிச்சிருக்காரு. இந்த பில்டிங் கட்டுமானம் வந்து 2025 முடியும். இதனுடைய செலவு பார்த்திங்கன்னா 35 லட்சம் தினார். அதுக்கு நான் அனுமதி வந்து முனிசிபாலிட்டிலேருந்து வாங்கிட்டோம். அவருடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 2325 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பேப்பர் வெளியிட்டிருக்காரு. ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ வைரலாகிட்டு வருது. அதாவது குவைத்து போலீஸ் வந்து ரோட்டு ஓரமாக நிறுத்தி வச்சிருக்க வண்டிக்கு ஒரு ஃபைன் எழுதுறாரு. ரோட்டில் நிறுத்தி வச்சதுனால அந்த வண்டி பேரை வந்து ஒரு மாற்றி எழுதி வைக்கிறார். இந்த மாதிரி பேர் தெரியாமல் எழுதி வச்சிருவேன் சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்து.